வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சியிலேருந்து நான் உங்கள் இன்ஜினியர் ஆர் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜி பிளஸ் டூ கொண்ட ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான். இது வந்து ஒரு கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியல் பில்டிங். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஏரியாவாகவும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாகவும் பிளான் வரைஞ்சிருக்கும். இந்த பிளாட்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 25x40, அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பிளாட் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோர் பிளின்த் ஏரியான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 735 ஸ்கொயர் ஃபீட் வருது. பிளானுக்குள்ளே போகலாம். நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதோட பிளானை வந்து சுருக்கமாக பார்த்துடலாம், வாங்க போகலாம். நம்மளோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வச்சுருக்கோம், அதாவது ஈசானி மூலைன்ற கார்னரில் வந்து நம்மளோட என்ட்ரி பொசிஷன் வச்சுருக்கோம் ஆஸ் பர் வாஸ்து. அப்படியே உள்ளே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிச்சன் ஏரியா இருக்குது, 19x15 டைமென்ஷன், அதாவது 290 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதிலே வந்து இந்த கிச்சன் ஏரியாலேயே வந்து ஒரு பூஜா யூனிட்டும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கமர்ஷியல் ஏரியாக்குன்ற ஒரு பூஜா யூனிட் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும், நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து ஒரு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் தனியாக. சென்ட்ரலில் ஒரு 4 ஃபீட் பேசேஜ் இருக்குது, அது மூலிமா போனோம்னா ஒரு சேஃப்டி கேட் இருக்குது. அந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வெளியில் வந்து யூட்டிலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வரும், நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வழியாக வந்தோம்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஸோ அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் வரும். நம்மளோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பால்கனி இருக்குது, 8x8 டைமென்ஷனில். எப்போதுமே வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்மளுக்கு ஓப்பனாக விடுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா மார்னிங் சன்ரைசஸ் வரும்போது வந்து நம்மளுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் அண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். அப்படியே உள்ளே நுழையிறோம், இந்த மெயின் டோர் வழியாக உள்ளே நுழையிறோம். ஒரு லிவிங் ரூம் இருக்குது, 9:45-18:30 ஒரு லிவிங் ரூம் இருக்குது. ஒரு 175 சதுரடி உள்ள லிவிங் ரூம், நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் தான் இருக்குது. இதிலே ஒரு பூஜா யூனிட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நல்ல பெரியவே பூஜா யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம கிச்சனுக்கு வந்தோம்னா 9:30-10:30 ஒரு கிச்சன் இருக்குது. ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு ஹாபு வச்சுருக்கோம். இது ஃப்ரிட்ஜ் யூனிட் வச்சுக்கிறதுக்கான நல்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்கோம். அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் அது வந்துடுது. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது குபேரமூலன்னு சொல்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. 9:30-11:30, அதாவது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் குபேரமூலன்னு சொல்கிற இடத்துல இருக்குது. இங்கே ஒரு வேட்ரோ பொசிஷனும் கொடுத்துருக்கோம், இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா நம்மளோட நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு காமன் டாய்லெட் வித் யூட்டிலிட்டி ஏரியாவோட இருக்குது. அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம், 10x10 ஒரு 2x2 டைமென்ஷனில். ஸோ ஓவரால் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளின்த் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 784 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானை வந்து பார்த்துருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் பிளான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போல் நல்ல வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஸ்ரீ பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.